இது இரண்டு டிரைவர் சேனல், நான் உங்கள் விளைஞ்சேன். இப்போ நம்ம கடந்த வீடியோவில் வந்து டீசல் ஃபியூயல் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்களை அப்படியே ஓவரால் அவுட்லைன் கொடுத்தேன். இப்போ அது பிறகு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கடந்த வீடியோவில் ஃபியூயல் சிஸ்டம் மட்டும் ஓவராலாக சொல்லியிருந்தேன். அடுத்தது அந்த ஃபீட் பம்பை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு இந்த ஹை ப்ரெஷர் டெவலப் பண்ணது இல்லைங்களா, அந்த எலிமெண்ட் பிளஞ்சர் வேர் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கடந்த வீடியோவே கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எத்தனை இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரையும் சுருக்கி பேச முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த டீசல் ஃபியூயல் சிஸ்டம் லிஃப்ட் பம்பை பற்றி சொன்னேன் இல்லைங்களா. இல்லை, இதுக்கு மட்டும் இந்த கடந்த வீடியோவில் இந்த டீசல் ஃபில்டர்ஸை பற்றி சொல்லும்போது கூட ஒன்று ப்ரைமரி இன்னொன்று செகண்டரி ஃபில்டர், இது ஃபில்ட் இது பேப்பர்னு சொன்னேன். இது வாகன தயாரிப்பாளர் டிசைன் பண்ணுறதை பொறுத்து அது ஃபில்ட் பேப்பர் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ரெண்டுமே பேப்பராக கூட இருக்கலாம் சரிங்களா. அடுத்தது அதை சேஞ்ச் பண்ணுறது ப்ரைமரியை க்ளீன் பண்ணி போடலான்னு வாங்க ஒரு மேனுஃபேக்சரர், செகண்டரியை யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து போட்டு மாற்றணுங்குவாரு, இல்லை ரெண்டுமே எடுத்துட்டு மாற்றணும் வாங்க. அடுத்தது இதை ஒரு கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ப்ரைமரி 16,000 கிலோமீட்டர், செகண்டரி 24,000 கிலோமீட்டர், அல்லது ப்ரைமரி 24,000 கிலோமீட்டர், செகண்டரி ஃபில்டர் 40,000 கிலோமீட்டர். இது வந்து வாகன தயாரிப்பாளர் முடிவு பண்ணுற விஷயம். அந்த ஃபில்டரோட சைஸு அதனுடைய ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த லைனில் வரக்கூடிய வாட்டர் செப்பரேட்டர் மற்றெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ஸ்ட்ரெயினர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகுன்றதை பொறுத்து இந்த கிலோமீட்டர் ஃபில்டர் சைஸு எலிமெண்ட் அந்த ஃபில்டர் எலிமெண்ட் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது வாகன தயாரிப்பாளர் தான் சரிங்களா. அடுத்தது இந்த ஃபியூயல் ஃபில்ட் சிஸ்டத்தில் ஃபீல்ட் பம்போட முக்கியமான ஒரு பணி ஃபியூயலை இழுத்து கொடுக்குறது. நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளே பார்த்தோம், அந்த பெட்ரோல் வெஹிக்கிளே இன்னொரு தகவல் சொன்னேன், ஒரு மோட்டார் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்ட் பம்ப் இருக்கா இல்லை, ஏன் அந்த டேங்க்கு மேலே இருக்கு. அப்போ நம்ம ஜஸ்ட் அந்த டேங்க்கு கீழே இருக்கிற வாங்கு திறந்தாலே ஓப்பன் பண்ணலையும் அதை திறந்துக்காலேயும் ஆகும், நேராக டீசல் ஃபியூயல் பெட்ரோல் கீழே இறங்க ஆரம்பிச்சு. ஏன்னா கிராவிட்டி ஃபீல்ட் புவியிருப்பு விஷயங்கள தானாக இருக்கு இல்லைங்களா. ஆனால் மற்ற வாகனங்களில் காரு பஸ்ஸு மாதிரி இது மாதிரி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாகனங்கள்லாம் சைஸ் பெருசாக ஆகாத டேங்க் தனியாக கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லைங்களா. அப்போது இதை விட இந்த இன்ஜினுடைய இடம் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், ஆனால் இன்ஜின் லெவலை விட அந்த எஃப்ஐபி லெவலை விட இது கீழ் லெவலில் இருக்கும் பெரும்பாலும் இல்லைங்களா. அப்போ அந்த ஃபியூயலை இழுத்து கொடுக்கறது ஒரு அமைப்பு வேணும், அதுதான் ஃபீட் பண்ணும் சரியா. இந்த ஹீட் பம்பை மட்டும்தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது எதுக்காக சொல்ல போகிறோம், அது மெக்கானிக்கல் சர்க்யூட்டுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எடுத்துக்க வேண்டாம், எதுக்காக சொல்லணும்னா நமக்கு டீசல் வெஹிக்கிள் லாரியோ பஸ்ஸோ ஓட்டுற டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஆயுட் பேக் ஏர்லாக்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ வந்து நமக்கு ஒரு புரிதல் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கணுன்றதுக்காக தான் இதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் கொஞ்சம் விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த ஹீட் பம்பை பற்றி ஹீட் பம்ப் அல்லது லிஃப்ட் பம்ப் இதை பற்றி சொல்கிற கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா. இந்த ஃபீட் பம்புக்கு அமைப்பு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தோம்னாக்கா இதில் இது வந்து ஒரு கேம், கேம்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா கூட இருக்கிற கேம், கேமில் நிறைய விஷயம் விதத்தில் இருக்குது. என்ஜினுடைய வால்வ் ஆப்ரேட்டிங் மெக்கானிசத்தில் வர கேம்ஷாஃப்ட் வேறு, இந்த ஃபியூயல் இன்ஜின் பம்புக்குள்ள ஒரு கேம் ஷாஃப்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய டிசைன் எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும், அதே கேம் ஷாஃப்ட் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். அந்த கேம் ஷாஃப்ட்ல இந்த லிஃப்ட் பம்பை ஆப்ரேட் பண்றதுக்காக இருக்கிறது ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா. அந்த கேம் ஷாஃப்ட்ல ரவுண்ட் இருக்கிறதுக்கு மேல ஒரு எக்ஸென்ட்ரிக் சொல்லுவாங்க, அதாவது இது இந்த ரவுண்டா இருக்கிற ஷாஃப்ட்க்கு மேல ஒரு எக்ஸென்ட்ரிக்கா எக்ஸென்ட்ரிக்னா அந்த சென்டர் விட்டு கொஞ்சம் ஒதுக்கி இருக்குன்னு அர்த்தம். வழக்கமாக கேம் ஷாஃப்ட்னா ஒரு ஷாஃப்ட் இப்படி இருந்தாக்கா அதை விட இப்படி இருக்கும், இது கேம் ஷாஃப்ட். எக்ஸென்ட்ரிக்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த ரவுண்டு ஷாஃப்ட் இருக்கிறது ஒரு பக்கமாக கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இப்படி இருக்கிறது புரியுதுங்களா. சென்டர் இதுதான், இதை சுற்றும், இது சுற்றி வரும்போது தான் ஆகும். இந்த ரவுண்டு ஒரு ஸ்மூத்தான ஆக்ஷன் தூக்கி போட்டு பார்த்து போடக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் எந்த நேரமும் கான்டாக்ட்லேயும் இருக்கும். அப்போ இதுதான் அந்த கேம்போட கேம் வித் எக்ஸென்ட்ரிக், கேம் எக்ஸென்ட்ரிக்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சரிங்களா. இந்த கேம் எக்ஸென்ட்ரிக் இந்த ஃபீட் பம்ப் லிஃப்ட் பம்புக்குள்ள ஒரு பிளஞ்சர் ஒன்று இருக்கும், இதுதான் பிளஞ்சர், பிளஞ்சரோட நீடில் பிளஞ்சர் அமைப்பு, இதுலேயும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்
இது இந்த ஃபீட் பம்போட இன்லெட் கனெக்ஷன். ஜஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க, நீங்க ஆக்சுவலா பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். நான் ஒரு கட் செக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ ஒரு லைன் டயக்ராம் மாதிரி இருந்தேன் சரிங்களா. அப்போ இந்த ஃபீல் இன்ஜின் பம்புல இந்த டீசல் டேங்க்ல தான் ஒரு கனெக்ஷன் இருக்க சொல்லி இருக்க முடியுங்களா? ஒரு பேக்கப் போட்டு போட்டு அந்த மெயின் பைப் கூட டைப் பண்ணி இருக்காங்க இல்லீங்களா, அது இந்த இடம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வால்வ், சின்ன வால்வ். அதை வந்து நம்ம பழக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கோ டிரைவரோ எல்லாம் பேசுறது கட்டாயம் சொல்லுவோம், கட்டை ஜெயிச்சு போடுவா அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க இல்லீங்களா. சின்னதா ஒரு கருப்பு கலப்பையோ ஒரு ப்ளூ கலப்பையோ ஒரு ரவுண்ட் ஷேப்ல இப்படி இருக்கிறதுல சென்டர்ல இப்படி இருக்கும் ரவுண்டா, இதுல சென்டர்ல ரவுண்ட் அப்படி ஸ்ட்ரைட்டா சரிதான் பாத்துருக்கீங்க. அதுல ஒரு சின்ன ஸ்பிரிங், இந்த பச்சை கலர்ல இருக்கிறது ஒரு சின்ன ஸ்பிரிங், வீடு ஸ்பிரிங் மாதிரி ரொம்ப வெளிச்சா ரொம்ப ரொம்ப டென்ஷன் கம்மியான ஒரு ஸ்பிரிங் இருக்கும். இந்த வால்வு இப்படி இருக்கும், இந்த டி இப்படி இந்த ஷேப்ல இப்படி இருக்கும் சரிங்களா. அதே போல இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இருக்கும். இது வந்து இன்லெட், இந்த டீசல் உள்ள வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் இன்லெட் கனெக்ஷன் உள்ள போகுது, இதுக்கு பேரு அவுட்லெட் வெளியேறது. அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கேம் எக்ஸ்ட்ரா இருக்கீங்களா, கேம் பம்புக்குள்ள இருக்கிற கேம் ஷாஃப்ட் சுத்தும் போது அதுக்குள்ள கான்டாக்ட் எப்பொழுதும் இந்த ஒரு பிளஞ்சருடைய பேஸ் அடி பகுதி மேல உட்காந்துட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்குது, அது மேல உட்காந்துட்டே இருக்கும். இது சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த மேலான பகுதி வரும்போது மேலத்தை தூக்கும், கீழே இறங்கும்போது கீழே ஆகிடும், மேல வரும்போது மேல தூக்கும், அப்ப சுத்திக்கிட்டே இருக்கும் போது சரிங்களா. அப்ப என்ன நடக்கும், இந்த எக்ஸென்ட்ரிக் இந்த பகுதி இங்க வரும்போது இந்த பிளஞ்சர் பின்ன கீழே அழுத்தும், அந்த எக்ஸென்ட்ரிக் கேம்ஷாஃப்ட் சுத்திக்கிட்டு மேல போகும்போது இந்த ஸ்பிரிங் இத மேல தள்ளும். அப்ப மேல தள்ளும் போது இந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் வேக்கம் உண்டாகுது இல்லீங்களா, அந்த வேக்கம்ல இந்த வால்வ திறந்துக்கிட்டு இதுல இருந்து வர டீசல் இங்க உள்ள வரும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது உள்ள ஒன் வே வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த வால்வ் ரெண்டுமே ஒன் வே, ஒரு வழி மட்டும்தான் உள்ள, இன்னொரு வழியில பேக்ல ரிட்டர்ன் ஆக கூடாது. அந்த அமைப்பை பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும் இந்த டி ஷேப்ல இருக்கிறது. அப்போ இந்த பிளஞ்சர் ஆக்டிவேட் பண்ற பிளஞ்சர் மேல போகும் பொழுது இந்த உண்டாகிற வெட்டிடத்துல இங்க இருக்கிற டீசல் இது வழி இருக்கு இல்லைங்களா, அந்த டீசல் இது வழி அந்த வால்வ் தள்ளிக்கிட்டு உள்ள வரும். உள்ள வந்த டீசல் இது சுத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அப்ப மேல போன எக்ஸென்ட்ரிக் திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணும், கீழே வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்லைங்களா. அப்ப உள்ள வந்த டீசல் என்ன பண்ணும், ஒரு அழுத்தப்படுது, அழுத்தப்படும் பொழுது இந்த வால்வ் போய் இதை மூடிக்கும், ரிட்டர்ன் போக விடாது. அப்ப இதை மூடிக்கும், அப்ப என்ன நடக்கும், இந்த பக்கம் இருக்கிற வால்வை திறந்துக்கிட்டு இந்த இருக்கிற டீசல் இது வழியா அப்படி வெளியே இருக்கும். புரியுதுங்களா? இது வழியா டீசல் இப்படி வெளியேறும், இங்க போற டீசல் திரும்ப இப்படி வருமா, இந்த பேக்ல பாத்தீங்கன்னா வால்வ் மூடிக்கும், அந்த டீ இதுல இப்படி இருக்கு பாருங்க டீ. புரியுதுங்களா? இதான் வால்வ், அந்த டீடில் வால்வ் சின்னதா ஒரு கட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஏதாவது ஒரு மெக்கானிக்கல ஒரு ஷெட்லயோ ஒரு ஷாப்ல ஏதோ ஒண்ணு பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த வால்வ் அவுட்லெட்ல இருக்கும், இதுலயும் ஒரு சின்ன ஸ்பிரிங் இருக்கும், இந்த டீசல் வெளியில தள்ளிட்டு திரும்ப இந்த பக்கம் இருக்கிற டீசல் அதை மூட முடிக்கும், உள்ள ப்ரெஷர் டிராப் பண்ணது முடிக்கும், இந்த ஸ்பிரிங் வந்து அதை தள்ளிக்கும் மூடிடும். புரியுதுங்களா? அப்ப தொடர்ந்து இந்த எக்ஸென்ட்ரிக் சுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும், டீசலை இழுக்கும், மேல போகும்போது டீசலை இழுக்கும், கீழே இறங்கும் போது டீசலை தள்ளும், அப்படி நடந்துட்டே இருக்கீங்களா. அப்ப தொடர்ந்து டீசலை பம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்துல இங்க அதிகமான டீசல் சர்ப்ளஸா போயிட்டே இருக்கு இல்லீங்களா. இங்க ஒரு ஓவர்ஃப்ளோலாம் இருக்குது, இருந்து அதை பத்தி நான் சொல்றேன். இருந்தாலும் சர்ப்ளஸா டீசல் போக கூடாதுன்றதுக்காக இந்த ஃபீட் பம்ப்ல இன்னொரு மெக்கானிசம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன கேப் ஸ்பேஸ் வழியா இந்த டீசல் இதுக்குள்ள வருது இல்லைங்களா, இந்த டீசல் இது வழியா போயிட்டு இந்த பிளஞ்ச் எடுக்க மேல டீசல் நிரம்பியே இருக்கும். எப்போதும் தொடர்ந்து கிடைக்கணும், விட்டு விட்டு கிடைக்க கூடாது, தொடர்ந்து ஃப்ளோ ஆகும் டீசல். அதுக்காகவும் அந்த மேல இருக்கிற பேசேஜ் இருக்கு. அப்போ மேல இருந்து கீழே வரும்போது இந்த டீசல் அழுத்துது இல்லைங்களா, அழுத்தி இதை திறந்துட்டு வெளியில போகுது, திரும்ப இது மேல போகும்போது உண்டான செக்ஷன்ல இங்க வருது. அப்போ தொடர்ந்து இங்க டீசல் ஃபில் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இங்க நம்ம பயன்படுத்துற டீசல் அளவு குறையும் போது என்ன நடக்கும், ஒரு பேக் ப்ரெஷர்ல இங்க மூடிக்குது, ஆனா இது இயங்கிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, சுத்திக்கிட்டே இருந்தா என்ன சும்மா சுத்தலாம், டீசல் நடத்த முடியாம வளர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த டீசல் உள்ள ஏற்படுற அழுத்தத்தினால இந்த மேல இருக்கிற டீசல் இந்த பிளஞ்சருக்கு மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், இந்த மேல் பக்கம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது இந்த எக்ஸென்ட்ரிக்ல பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறது மேல உட்காந்து படுது இல்லையா, இது இந்த எக்ஸென்ட்ரிக் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும், இந்த பிளஞ்சருக்கு மேல ஒரு அழுத்தம் குறைக்கும் போது சரியாயிடும். அதுதான்
இது விட்டு விலகி அடிக்கும். இந்த மேல இருக்கிற டீசல் அழுத்தத்தினால இது கீழே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஐடியல். இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. இந்த மேல இருக்கிற அழுத்தத்தினால இந்த பிளஞ்சர் மட்டும் கீழே அழுத்திக்குது இல்லைங்களா. எக்ஸஸா டீசல், அதிகமான டீசல் இங்கே ஸ்டோர் ஆகிறதுனால இது அழுத்தறதுனால கேம்ப் பம்ப் கேம் ஷாஃப்ட் மட்டும் தனியாக சும்மா சுற்றும். ஆனால் இந்த பிளஞ்சர் மேலே ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா இது மேலே இந்த டீசல் அழிச்சிக்கிது இல்லைங்களா. அது ஐடியல்னு சொல்லுவோம். ஐடியல் சும்மா சுற்றுறது ஐடியல் ஸ்டோர். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்லெட் அவுட்லெட் ஐடியல் இதுதான் அந்த தேர்வு. ஃபீட் பம்புக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீட் பம்பை மட்டும் தனியா உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும், கூடுதலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் சரிங்களா. அடுத்தது சமயத்துல டீசல் ஃபில்டர்லாம் பீரியடிக்கலாம் சேஞ்ச் பண்ணுவாங்களா, குறிப்பிட்ட கிலோமீட்டர். அப்ப அந்த ஃபில்டரை எப்படி மாத்தணும் என்னன்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ டீசல் ஃபில்டர் மாற்றும் போது பீரியடிக்கலாம் ஒரு 24,000, 30,000, 40,000, 80,000 அந்த மேனுஃபேக்சரர் என்ன சொல்றாரு வாகன தயாரிப்பாளர், அதை கொடுத்து இந்த ஃபில்டர் பவுல கைட்டிட்டு உள்ளங்கிற ஃபில்டரை எடுத்துட்டு வேற புது ஃபில்டர் போட்டு டைட் பண்ணி இதில் மாட்டுவாங்க இல்லைங்களா. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, டீசல் அந்த ஃபில்டருக்குள்ள முழுமையாக நிரப்பாமல் வெறும் பவுலுக்குள்ள டீசல் ஃபில்டர் உள்ள போட்டு முடிக்கிட்டு இந்த ஹேண்ட் பிரைமர் வழியாக தான் பம்ப் பண்ணணும் லிஃப்ட் பம்ப்ல. அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறேன். அது ஏன் இருக்கு அப்படிங்கிற காரணத்தோட நான் சொல்ல போறேன். கொஞ்சம் கவனி. நம்ம டீசல் பிடிக்கும் போதும் இந்த மவுத்து வழியாக டீசல் பிடிக்கும் போதும் இந்த மவுத்தோட ஓப்பனிங் வழியாகவும் பிரீத்தர் பொருள் வழியாகவும் இந்த டேங்குக்குள்ள டீசல் இருக்கிற டேங்க்ல ஏர் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஏர் டீசலை பம்ப் பண்ணி அனுப்புது இல்லைங்களா. அப்போ அந்த டீசலோட சேர்ந்து ஏர் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. சரி, அப்போ நம்ம இந்த ஃபில்டர் மாற்றும் போது இதை கைட்டி விட்டுறோம். எதை இந்த பிளஸ்டிக் பைப்பு பேட்டா போல்ட்டு பேட்டா வாஷர் இதெல்லாம் தெரியலையே உங்களுக்கு. இங்கேருந்து வர்றது இந்த டீசல் மெயின் பைப்பு லிஃப்ட் பம்பில் கொடுக்கறது. இந்த லிஃப்ட் பம்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹோஸு அப்படின்னு சொல்லி போட்டு கனெக்ஷன் கொடுத்து ஒரு இங்கே ஒரு பேட்டா போல்ட்டு இங்கே ஒரு பேட்டா போல்ட்டு வாஷர்லாம் போட்டு பிடிக்கி இந்த ஃபில்டரை கொண்டாந்து கொடுத்துருப்போம். அப்போ நம்ம இதை கைட்டி விட்டுதுன்னா பில் ஃபில்டர் போகல கைட்டுவோம். அப்போ கைட்டி போது இதுவரை ஏன் உள்ள டீ இங்கே இருக்கிற டீசல் வந்துட்டு ஏன் உள்ள போயிட்டு இல்லைங்களா. அப்போ நம்ம பவுலில் ஃபில்டர் உள்ள போட்டுட்டு டீசல் குடிக்காம நிரப்பாம ஏன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக நிரப்பணும், கொஞ்சம் நிரப்பலாம் கூடு முதலில் ஃபுல்லாக நிரப்பாம அந்த பவுலுக்குள்ளே ஃபில்டரை போட்டுட்டு இதில் வச்சு மேலே குடிக்கணும். வச்சு இந்த சென்டர் போல்ட்டை வச்சு ஃபில்டரை மாற்றிட்டு மேலே குடிச்சிக்கணும். ஆனால் அங்கங்கே டீசல் இல்லாத வெட்டிடம் இருக்கு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரூ ஏர் ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஹேண்ட் பிரைமிங் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹேண்ட் ட்ரைனிங் டிவைஸ்ல மேல இருக்கிற அந்த நாப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேரு ஹேண்ட். போன வீடியோலயே சொன்ன ஹேண்ட் ப்ரைமிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லணும். ஹேண்ட் பிரைமர் இல்ல ஹேண்ட் ப்ரைமிங் டிவைஸ். இதுல மேல இருக்கிற தலைப்புல இருக்கிற ஒரு நாபை யூஸ் பண்ணிட்டு மேல தூக்கலாம். நம்ம பிளஞ்சர் நம்ம மீடில் ஊசியெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது உள்ள இருக்கிறோம் இல்லைங்களா, அது போல பிரின்சிபல் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பிளஞ்சர் மேலே லூஸ் த்ரெட்டு போட்டு டைப் பண்ணியிருப்போம். அதை லூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இதை தொடர்ந்து அப்படி பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த அதாவது இன்ஜின் இயங்காதப்ப செய்கிறது. இன்ஜின் இயங்கும் போது டிரைவ் இங்கே கிடைக்குது. நம்ம ஃபில்டர் மாட்டும்போது பார்த்தது இன்ஜின் எப்படி இயக்க முடியும், டீசல் ஃப்ளோ ஆகாது இல்லைங்களா. அப்போ தான் அந்த ஹேண்ட் டிரைவருக்கு வேலை இருக்கு. அந்த ஹேண்ட் டிரைவர் லூஸ் பண்ணிவிட்டு மேலே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த டீசல் இந்த வால்வு மேலேருந்து தூக்கும்போது இங்கே உண்டாகிற வெட்டிடத்தில் இங்கே இருக்கிற டீசல் இங்கே உள்ளே இருக்கும். மேலே கீழே அழுத்தும் போது இங்கே இருக்கிற டீசல் வெளியே வந்து இது வழியாக போகும். அதை போல ஹேண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது டீசலை இழுத்து அவுட்லெட் வழியாக கொடுத்து ஃபில்டருக்குள்ள நிரப்பும். ஃபில்டருக்குள்ள ஃபுல்லாக பவுல் பூரா நிரம்பி இந்த ஃபில்டர் பவுல் நிரம்பி இதுலேருந்து அவுட்லெட் வழியாக இந்த கேலரி வழியும் வந்து சேரும். அப்போது இதில் இருக்கிற ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, ஒரு ஏர் ஸ்க்ரூ. அந்த ஏர் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணிட்டு இருந்தாக்கா ஏர் கொஞ்சம் வெளியே வெளியே இருக்கிறது ஏரே இல்லாமல் பபுள்ஸ் மாற்றமே நுழைய இல்லாமல் தொடர்ந்து டீசல் இருக்கும்போது இதை டைப் பண்ணிக்கணும். அப்போ இந்த இதுலேருந்து ஹேண்ட் ட்ரைவர்லேருந்து லிஃப்ட் பம்ப்லேருந்து இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் வழியாக முழுமையாக இது வரலையும் டீசல் ஏர் இல்லாமல் காற்று இல்லாமல் இடைவெளி இல்லாமல்
தொடர்ந்து புரிய முடியுதுல. அதுக்காக அந்த ஹேண்ட் ரைட்டிங் டிவைஸ் பொய்யும் கிடைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது லிஃப்ட் பொம்போட அமைப்பு, அது வேலை செய்யற எப்படிதான், அது இருக்கிற ஹேண்ட் ட்ரைவர் உடைய வேலை இல்லை, இதுக்காக இருக்கு. இந்த ஃபில்டரில் டீசல் எடுத்து நிரப்புவதற்காக இருக்கு. சரிங்களா, பொரியும் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் அந்த ஏர்லாக் ஆயில் பேக்கை பற்றி நான் கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு அப்புறமா நம்ம எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த பிளஞ்சர் எலிமெண்ட்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நன்றி.